எக்ஸ்எல் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது பிஎஸ் த்ரீயாக இருக்கட்டும் பிஎஸ் ஃபோராக இருக்கட்டும் எந்த எக்ஸல் வண்டி வச்சிருந்தாலும் சரி கரண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொதுவாக வந்து ரன்னிங்ல ஆஃப் ஆகுது அப்படின்னாவோ இல்லை ஸ்டார்ட்டாக கடை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான உதவ வாங்கினாவும் சரி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது மெக்கானிக்கிட்ட கொடுக்கும்போது வண்டி இத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு காயில் போயிருக்கோம் இங்கே காயில் மாற்றிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாப்புல காயில்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த மேக்னோட்டு காயில் சொல்லுவாங்களே இங்கே பாருங்க இது இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதுதான் நம்ம வண்டிக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கான அவுட் புட்டே இது தான் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் இருக்குல்ல இந்த ஃபேனுக்கு பேக் சைடில் இருக்கும் இந்த ஃபேனே இதில் தான் அட்டாச் ஆயிருக்கும்னு பார்த்து பார்த்துக்கோங்களேன் இதில் தான் அந்த ஃபேனே அட்டாச் பண்ணியிருப்பாங்க சரி வண்டி வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் போயிடுச்சுங்கிறதுனால காயில் தான் போயிருக்கோம் இந்த காயில் தான் கரண்ட்டு ப்ராப்ளமே வரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் இதுதான் பிக்கப் காயில் சொல்லுவாங்க இந்த காயில் வந்து பல்சு காயில் இல்லைனா பிக்கப் காயின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த இடத்துல டை இப்படி இந்த இவ்வளோ கேஃபில் இருக்கும் இவ்வளோ இருக்காது இவ்வளோ கேஃபில் இருக்கும் இந்த மேக்னெட் ரொட்டேஷன் ஆகும்போது இந்த காந்த கோத்து மேலே இப்படியே ஒட்டாமல் இப்படியே சிக்னல் எடுத்து வெளியே கொடுக்கும் இது மாற்றி கொடுத்தாரு ஒரு மெக்கானிக்கு இது போயிருந்தால் கூட அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இது மாற்றி கொடுத்தாரு இதை மாற்றி கொடுத்து கூட எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகவே இல்லை மாற்றி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒழுங்காக ஓடின மாதிரி தெரிஞ்சுது இதே இஷ்யூ எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு திரும்பி இந்த இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு வேறு மெக்கானிக் பார்த்தேன் வேறு மெக்கானிக் பார்த்ததுக்கு இந்த காயில் செட்டே மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது நான் விட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட குடும்பம் என்ன சொன்னேன்னா நான் இந்த மாதிரி பிக்கப் காயில் மாற்றினேன் பிக்கப் காயில் மாற்றி கூட எனக்கு இந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன பண்ணார் இந்த காயில் மாற்றிருங்க வித் மேக்னட்டோட இது மேக்னட் வெளியே இருக்குது மேக்னெட்டு நான் கையில் பிடிச்சிருக்குறது உள்ளே கூட காயில் இந்த ரெண்டு சேர்த்து மாற்றிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இது வந்து கிட்டத்தட்ட மாற்றுறதுக்கு டேபரோட சேர்த்து ரூபா ஆயிடுச்சு மூவாயிரத்து மேலே மூவாயிரத்துக்கு மேலே தான் இருக்கு மாற்றினேன் மாற்றினதுக்கப்புறம் கூட இந்த பிரச்சனை சரியாகலங்க மாற்றிட்டு ஷோரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அதே இஷ்யூ என்னால் திரும்பி போய் அவங்களுக்கு திட்டிலாமாங்கிற ஒரு கோவத்தெலாம் இருந்தேன் சரி இருந்தாலும் யாரோட மிஸ்டேக்குன்னு தெரியல என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மெக்கானிக்கிட்ட போய் சொன்னது நின்றதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் இந்த ஸ்பார்களுக்கு அது பார்த்திங்களா இங்கே ஒரு கேப் இருக்குமே இந்த கேப் நீங்கள் எல்லாேருக்கும் தெரிய பார்த்துருப்பீங்க அந்த கேப்பு கழட்டிட்டு ஸ்பார்க் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தாரு ஸ்பார்க் சரியாக வரல இதுதான் அந்த கேப்பு இந்த கேப்பை கழட்டிவிட்டு இந்த ஒயர் மட்டும் வச்சு செக் பண்ணி பார்த்தாரு ஸ்பார்க் நல்லா வருது இந்த ஒயரில் இந்த கேப்பை மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு ஸ்பார்க் வர வரல அதாவது ஃப்ள்கை மாட்டிட்டு அப்போ இந்த கேப்பில் தான் ஒரு சந்தேகப்பட்டார் முதல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் மாற்றிட்டேன்னா எல்லாமே மாற்றி புதுசு மாற்றினதுக்கப்புறம் கூட எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கேப்பை மட்டும் கழட்டிட்டு ஸ்பார்க் பண்ணி பார்த்தா நல்லா வருது கேப்பை மாட்டிட்டு ஸ்பார்க் பண்ணி பார்த்தா வரல அப்போ இந்த கேப் இஷ்யூ ஆகும்னு ஒரு டவுட்டாக என்ன பண்ணிட்டார் இந்த கழட்டிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டார் ஒயரை பிச்சு அதில் வந்து ஸ்பார்க்கிள் பக்கம் இது மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒயரை நல்லா டேமேஜ் பண்ணி அதில் வந்து ஸ்பார்க்கில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனைக்காக சின்ன பிரச்சனைக்காக இவ்வளோ காயில் கீழெலாம் செலவு பண்ணி மாற்றியும் எனக்கு பிரச்சனை சரியாகலன்னு தான் வேற ஒரு மெக்கானிக் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்தாரு உங்கள் வண்டியில் மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா முதல்ல இந்த மாதிரி கிள சின்ன சின்ன விஷயங்களே செக் பண்ணிக்கோங்க முதல்ல இது பேர் புட்டி காயில்னு சொல்லுவாங்க இது பேர் இந்த ஒயர் அட்டாச் ஆகி இவ்வளோ பேர் ஒயர்லாம் வராது சின்னதாக வரும் இந்த காட்டுற பாருங்க அந்த காயில் பன்னெண்டு எண்பதுன்னு போட்டுருன்னு பார்த்தீங்களா இந்த பன்னெண்டு எண்பதுன்னு போட்டுருந்த காயில் பேர் தான் புட்டி காயில் சொல்லுவாங்க இந்த காயில் ஒரு ஆயிரரூபா தான் வரும் நீங்கள் இந்த காயில் மாற்றிட்டு இந்த காயிலோடு சேர்த்து அந்த கேப் எல்லாத்தையும் மாற்றிட்டதுக்கப்புறம் கூட இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா மட்டும் இந்த காயில் செக் பண்ணுறதுக்கு அனுமதிங்க ஏன்னா இந்த காயில் அவ்வளோ சேர்த்துக்கில் போகாதுன்னு ஒரு மெக்கானிக் சொல்கிறார் ஆனால் என்கிட்ட சொன்னவர் காயில் கூட பிரச்சனை வரும் நீ தண்ணியிலலாம் ஓட்டிருந்தாங்க அந்த உள்ள டஸ்ட்டு தண்ணியெல்லாம் உள்ளே போயிருந்துச்சுன்னா காயில் போயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் நம்பி மாற்றிட்டேன் ஆனால் இந்த காயில் எந்த ஃபால்ட்டும் இல்லை நல்லா இருக்கு இதை கட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நான் திரும்பி போய் இந்த காயில் கொடுங்கண்ணா என்ன பிரச்சனைக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காயில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் மெக்கானிக் வந்து தரல அவங்க மாற்றிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த காயில் கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒரு இஷ்யூ இல்லை நல்லாயிருக்கு இந்த காயில் என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள் அதனால் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கோங்கிறது என்னோடய வேண்டுகோள்